Example 4.12 Construct the centroid of triangle PQR.

இந்த ஃபர்ஸ்ட் கிவனை எடுத்து ஸ்கெயில் யூஸ் பண்ணி அந்த பிக்யூங்குற ஒரு சைடை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் பாருங்க அதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா எயிட் சென்டிமீட்டர் ஸோ ஸ்கெயில் யூஸ் பண்ணி இந்த ஜீரோலேருந்து எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண போறேன் அதுதான் அதுக்கான ஒரு சைடு பாருங்க இதுதான் கியூங்குற ஒரு சைட் அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா எயிட் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் அவுட் பண்ண சிக்ஸ் சென்டிமீட்டர் இது காம்பஸ யூஸ் யூஸ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆறுங்கிறது அன்னோன் பாயிண்ட் ஸோ கியூஆர் சென்டரா வச்சு ஆறுங்கிற பாயிண்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த சிக்ஸ் சென்டிமீட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கெயில் யூஸ் பண்ணி காம்பஸ்ல சிக்ஸ் சென்டிமீட்டர் நம்ம அளவு எடுத்துக்கணும் இந்த மெஷர்மெண்ட்ல எடுத்து

பிஎஸ் சென்ட்ரா வச்சு அந்த ஆர்க்குக்கு மேலே இன்னொரு ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணணும் அந்த ரெண்டு ஆர்க்கும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்குல்ல அதுதான் ஆருங்கிற பாயிண்ட் ஸோ இப்போது இந்த பிஏயும் ஆரையும் நான் ஜாயின் பண்ணுறேன் அதே மாதிரி கியூவையும் ஆரையும் ஜாயின் பண்ணுறேன் இதுக்கான வேல்யூ என்ன சிக்ஸ் சென்டிமீட்டர் இந்த side சைடுக்கான value வேணா 7 சென்டிமீட்டர் இப்போ ஒரு triangle நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் Next நம்ம ஏதாவது ஒரு டூ சைட்ஸ் செலக்ட் பண்ணணும் அது வந்து பிக்யூ அண்ட் இருக்கலாம் இல்லைன்னா கியூஆர் அண்டு ஆர்பியா இருக்கலாம் இல்லைன்னா ஆர்பி அண்டு இருக்கலாம் எதாவது டூ சைட் செலக்ட் பண்ணணும் பாருங்க நான் எந்த டூ sides செலக்ட் பண்ணும் பிக்யூ அண்டு கியூஆர் ரெண்டு சைடு செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பெர்பண்டிகுலர் சைடுக்கும் பெர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம ட்ரா பண்ண போறோம் பாருங்க அது எப்படி ட்ரா பண்ணும் அப்படின்னா இந்த பீக்குங்கிற சைடுக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்றேன் இந்த பீக்ங்கிற சைடுக்கு எயிட் சென்டிமீட்டர் இருக்கா இந்த எயிட் சென்டிமீட்டருக்கு மோர் தேன் ஆஃப் மோர் தேன் ஆஃப் அப்படின்னா என்னன்னா இந்த எயிட்டுக்கு ஆஃப் வேல்யூ என்ன ஃபோர் ஃபோருக்கும் எய்ட்டுக்கும் பிட்ரிமின்ல காம்பஸில் ஏதாவது ஒரு சம்திங் அளவு ஃபோருக்கும் எய்ட்டுக்கும் பிட்ரிமின்ல காம்பஸ்ல ஏதாவது சம்திங் அளவு எடுத்து அதில் பிஎ சென்ட்ரா வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும் கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும் அதே மாதிரி அதே அளவில் எந்தவித சேஞ்சஸும் இருக்கக்கூடாது அந்த ஆர்க்குக்கு மேல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி கியூவ சென்டரா வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும் அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணணும் இந்த மோர் தன் ஆஃப் வந்து எடுத்து இன்டர்செக்ட் பண்ண ரெண்டு பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்றோம் பாருங்க இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த பி கியூங்கிறதுக்கான பெர்பெண்டிகுலர் பைசெக்டரை நம்ம ஜாயின் பண்றோம் பாருங்க டேட்டர் லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றேன் இந்த டாட்டர் லைன் வந்து இந்த பிக்யூங்கிற சைடை ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுன்னா இன்டர்செக்ட் பண்ணும் அதை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எம்முன்னு எடுத்துக்கிறேன் அதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ பிக்யூங்கிற சைடுக்கு மிட் பாயிண்ட் என்ன இந்த எம் நெக்ஸ்ட்டு கியூஆருங்கிற சைடுக்கு பெர்பண்டிகுலர் பை செக்டாக ட்ரா பண்ண போகிறேன் பாருங்கள் இதில் கியூஆருங்கிறதுக்கு சிக்ஸ் சென்டிமீட்டர் இந்த சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு மோர் தான் ஆஃப் எடுத்துக்கணும் சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு மோர் தான் ஆஃப்னா இந்த சிக்ஸுக்கு ஹாஃப் வேல்யூன்னா த்ரீ த்ரீக்கும் சிக்ஸுக்கும் பிற்றி பில்ல காம்பஸ்ல ஏதோ சம்திங் அளவெடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கியூவை சென்ட்ரா வச்சு மோர் தன் ஹாஃப்னா த்ரீக்கு மேலே ஸோ நம்ம இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும் இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும் அதே மாதிரி ஆறு சென்ட்ராக வச்சு அதே ஆர்க்கு கட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணணும் இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணணும் ஸோ இது இன்டர்செக்ட் பண்ணல ஸோ திருப்பி இந்த ஆர்க்கு நான் ட்ரா பண்றேன் பாருங்க இந்த ரெண்டு ஆர்க்கும் ஒரு இடத்துல என்ன பண்ணா இன்டர்செக்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஜாயின் பண்ண போறேன் அதுதான் பெர்பண்டிக்குலர் பைசெக்டார் இன்னொரு பைசெக்டார் லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பைசெக்டர் இந்த பெர்பண்டிகுலர் பைசெக்டார் வந்து கியூ ஆருங்கிற சைட ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும் அதுதான் மிட் பாயிண்ட் அதை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா என்ன எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம ரெண்டு பெர்பர்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணால் போதும் ரெண்டு மிட் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் அந்த ரெண்டு சைடுக்கும் நெக்ஸ்ட்டு டிரா த மீடியன்ஸ் மீடியன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப் போகிறோம் பாருங்கள் இந்த எம்ஐயும் இந்த மிட் பாயிண்டையும் இந்த ஆரையும் ஜாயின் பண்ணுறது தான் ஒரு மீடியம் ஸோ அந்த ஆறையும் எம்ஐயும் நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி அந்த பிங்கிற பாயிண்டையும் எண்ணுங்கிற மிட் பாயிண்டையும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் அதுதான் இன்னொரு மீடியன் நம்ம ரெண்டு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் மூணாவது மீடியன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும் ஸோ நம்ம அதுக்கு பெர்பர்டிகுலர் பைசெக்டார் வந்து ட்ரா பண்ணணும் கிடையாது நம்ம டைரெக்டாகவே அந்த மீடியனை நம்ம ட்ரா பண்ணிடலாம் பாருங்கள் இந்த க்யூ வழியாக அது பாஸ் ஆகும் மூணு மீடியன்ஸும் ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும் ஸோ மூணு மீடியன்ஸும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அந்த மூணு மீடியன்ஸும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா அதுதான் ஜி சென்ட்ராய்ட் ஸோ ட்ரையாங்கிள் பி கியூஆருக்கான சென்ட்ராய்டை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் ஒன்ஸ் அகைன் இதை ரீகால் பண்ணிடுறேன் பாருங்க கிவன் த்ரீ சைட்ஸை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் பி நம்ம ட்ரா பண்ணணும் அப்புறம் செலக்ட் எனி டூ சைட்ஸ் ஏதாவது ஒரு டூ சைட்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் இங்கே பிக்யூ அண்ட் கியூஆர்ங்கிற சைட்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டூ சைட்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டூ சைட்ஸுக்கும் பெர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம டிரா பண்ணணும் பெர்பண்டிக்குலர் பைசெக்டார் நம்ம எப்படி டிரா பண்ணணும் இந்த பிக்யூக்க சைடுக்கு வேல்யூ வேணால் எயிட் சென்டிமீட்டர் எயிட் சென்டிமீட்டருக்கு மோர் தேன் ஆஃப் மோர் தேன் ஹஃப்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் எயிட்டுக்கு பாதி என்ன ஃபோர் ஃபோருக்கும் எயிட்டுக்கும் இடையில தான் இருக்கணும் எயிட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஃபோருக்கும் எயிட்டுக்கும் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ அந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் செவனு இல்லைன்னா ஃபைவ் 6, ஏதாவது ஒரு சம்திங் மெஷர்மெண்ட் காம்போஸ் யூஸ் பண்ணி எடுத்து இந்த பிஎஸ் சென்ட்ரா வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும் மேலேயும் கட் பண்ணணும் கீழேயும் கட் பண்ணணும் அந்த ஆர்க்கை கட் பண்ற மாதிரி கியூவர் சென்டரா வச்சு அந்த ஆர்க்குக்கு மேல ஒரு ஆர்க் டிரா பண்ணணும் இங்கேயும் ஆர்க்கை என்ன பண்ணணும் கட் பண்ணணும் சோ இந்த ரெண்டு ஆர்க்கு ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும் அந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அந்த ஜாயின் பண்ண டாட்டர் லைன் வந்து பி கியூங்கிற சைட ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும் அதுதான் மிட் பாயிண்ட் பி மிட் பாயிண்ட் அதுதான் அதை நம்ம எம்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி கியூ சைடை செலக்ட் பண்ணி அந்த சைடுக்கு மோர் தேன் ஆஃப் இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கா மோர் தேன் ஆஃப்னா த்ரீக்கும் சிக்ஸுக்கும் பிட்ரி மில்ல காம்போஸை யூஸ் பண்ணி எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம காம்போஸ் யூஸ் பண்ணி கியூவை சென்ட்ராக வச்சு இங்கே ஒரு ஆர் கட் பண்ணணும் இங்கே ஒரு ஆர் கட் பண்ணுவோம் அந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஆரை சென்ற வச்சு இன்னொரு ஆர் கட் பண்ணுவோம் அந்த ரெண்டு ஆர்கும் டாட்டர் லைன் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோம் அந்த டாட்டர் லைன் வந்து ஒரு பாயிண்ட்ல ஆர்கியூவை இன்டர்செக்ட் பண்ணும் அந்த நம்ம என்ன அந்த என்னங்கிறது தான் ஆர்கியூக்கான மிட் பாயிண்ட் ஸோ நம்ம ரெண்டு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் மிட் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அவுட் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டிரா த மீடியன்ஸ் மீடியன்ஸ்னா என்னன்னா இந்த மிட் பாயிண்டையும் ஆறுங்குற அதுக்கான ஆப்போசிட் பாயிண்டையும் பண்றோம் அதுதான் ஒரு மீடியன் மீடியன் நேம் என்ன ஆர்யம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா இங்க ஒரு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மிட் அதுக்கான ஆப்போசிட் பாயிண்ட் பி பண்றோம் அதுதான் இன்னொரு மீடியன் ஸோ இதுதான் நமக்கு மீடியன் நமக்கு வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுவோம் பண்ற பாயிண்ட் வழியா தான் இந்த மூணாவது என்ன ஆகும் பாஸ் ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணா இதை நம்ம போட்டுடலாம் ஸோ கியூ சென்டரா வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் ஒரு மீடியன் நம்ம டிரா பண்றோம் அது இந்த பாயிண்ட் வழியா தான் போகும் ஸோ நமக்கு டைரக்டா தெரிஞ்சிருச்சு மூணாவது மீடியன்ஸ் இந்த மூணு மூணு மீடியன்ஸும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் சென்ட்ராய்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பி நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்